அனைவருக்கும் வணக்கம். நாடகக்கலை, நாடகக்கலைன்றது தமிழர்களுடைய வாழ்வியல் சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து தொன்று தொட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். நாடகக்கலை என்பது புற இலக்கியங்களை அடிப்படையாக வச்சு இயற்றி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சமூகம் சார்ந்த கருத்துக்களை, சமூகம் சார்ந்த பிரச்சனையை மக்களிடத்துல கொண்டு போய் விவாதிப்பதற்காக மன்னராட்சி காலத்திலிருந்தே தொன்று தொட்டு அதை நடத்தி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நாடகக்கலையின் வாயிலாக இன்னைக்கு சமூகத்துல நடந்துட்டு வரக்கூடிய எல்லா அவலங்களையும் எடுத்து வச்சு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கான பல நிகழ்வுகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் மற்றும் கேரள சமாஜம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடத்தக்கூடிய தென்னிந்திய நாடக விழா தஞ்சாவூர்ல மிக பிரசித்தி பெற்று நடத்தப்பட்டது. அது இப்ப சென்னையில நடக்க இருக்கு. கேரள சமாஜம்ல தான் இது நடக்க போகுது. 5 நாட்கள், 5 மொழிகள், 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள், 32 நாடக குழுக்கள்ல இருந்து தரமான நாடகங்கள் தொடர்ந்து 5 நாட்களும் இருக்க போகுது இந்த இடத்துல. நீங்க நாடகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்களா இருந்தாலும் சரி, இதுவரையும் நான் நாடகம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பையனா இருந்தாலும் சரி, நாடகங்களினுடைய முழு தன்மையையும் நாடகங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயங்களையும் உணர்வுகளையும் உங்களுக்குள்ள கடத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாடக விழாவில் கலந்துட்டு அத்தனை நாடகங்களையும் பார்த்து ரசிக்கலாம். அனுமதி இலவசம். வர அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 6ஆம் தேதி வரையிலும் 5 நாட்கள் சென்னை பூந்தமல்லியில இந்த நாடக விழா இருக்கு. நாங்களும் வரோம், நீங்களும் வாங்க.